ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன்சி ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சோயா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நானுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சோயாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் அரை பாகம் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோயாவை பாயில் பண்ணுறதுக்கு எப்போவுமே சுடுதண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 டீஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பால் ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சோயாவில் இருக்கிற அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இந்த 2 டீஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 2 கப் அளவு சோயா ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் சோயா தான் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற 1 கப் சோயா 65 பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அந்த சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது அது நல்லா ஆறின பின்னாடி அந்த சுடுதண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதை 2 தடவை நார்மல் டேப் வாட்டரில் நல்லா கழுவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், அதில் 1 டீஸ்பூன் அளவு முழு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சோயாவும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 2 டேபிள்ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி 1 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட வாசம் ரொம்ப இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும். அதனால் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதோட பச்சை ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அந்த அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் வரவும் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் என்னென்ன மசாலா பவுடர்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி காரம் கம்மியாக பண்ணுறதுனால 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 few minutes கொதிக்க விட்டால் போதும். இப்போது மசாலா நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த டைமில் நம்ம அந்த 1/2 பாயில் குக் பண்ண சோயா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சோயா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இன்னும் ஆட் பண்ணலை, அதையும் செக் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். சூப்பராக சோயா கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற ஒரு மெத்தட் இது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சோயா ரெசிபி ரெடி. இப்போது கிரேவி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சோயா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Have a great day.